இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட ரெசிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படின்னு சொல்லுவோம் ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லென்த் பை ஏரியா ஒரு இப்போ ஒயர் இருக்குது ஒரு ஒயருக்கு ஒரு லென்த் இருக்கு இல்லையா அந்த நீளம் டிவைடட் பை இந்த பரப்பளவு இந்த பரப்பளவு இப்போ இதுதான் ஒயர்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரப்பளவை நம்ம அதை பற்றி பேசுகிறோம் ஓகே ஸோ பரப்பளவு எங்கே வருது கீழே வருது லென்த் எங்கே வருது மேலே வருது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஒயர் ஏ அண்ட் பி வித் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்போ இது வந்து சர்க்கிள் வட்டமாக இருக்குது வட்டத்துக்கான பரப்பளவு என்ன பை ஆரம் ஸ்கொயர் இல்லையா அந்த ரேடியஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஆரம் ரேடியஸ் அந்த ஆரத்தை ஸ்கொயர் பண்ணணும் ஸோ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் அது அப்படின்றது தான் அதோட ஏரியாவாக இருக்கும் ரெண்டுமே வந்து அதே பொருளால உருவாகிருக்கு சேம் மெட்டீரியல் ஈக்குவல் லென்த் அதோட லென்த் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சமமாக இருக்கு அப்போ ரோவும் சமமாக இருக்கு எல்லும் சமமாக இருக்கு அப்போ என்ன மாறும் ஏ மாறும் ஏ ஏரியா மாறும் ஏன்னா அதோட ரேடியஸ் ஆரம் வந்து மாறுது ஸோ ரேடியஸ் மாறிடுச்சுன்னா அதோட ஏரியா மாறுது ஸோ இப்போ என்ன கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ ஆர்பி வந்து எப்படி இருக்குன்னா ஆர்ஏ வந்து மூணு மடங்கு ஆர்பி சரி நம்ம என்ன பண்ணலான்னா ஆர்ஏ கேல்குலேட் பண்ணோம்னா ஆர்ஏ என்னவா இருக்கும் அதே ரோ அதே எல் ரெசிஸ்டிவிட்டி மாறலைன்னா மெட்டீரியல் மாறல ஆனால் ஏரியா மாறும் அதோட ஏரியா வந்து பை ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம் ஆர்ஏ ஸ்கொயர் இதுதான் வந்து RA, resistance A. இப்பு அதே மாதிரி resistance B பார்க்கலாமா, B ஓட resistance என்ன வாருக்கும். அதே ρோ, அதே L, இனா, same material, same length. By, area, area என்ன, pi RB square. இப்பு என்ன குடுத்திருக்காங்க, RA வந்து 3 மடங்க RB. அப்பு இது வந்து, அதோட 3 மடங்க. அப்பு எதில்லாமா, equation, ρோ, L, பை பை ஆர் ஸ்கொயர் வந்து மூணு மடங்கு ரோ எல் பை பை ஆர்பி ஸ்கொயர் பை பை வெட்டிடலாம் ரோ எல் ரோ எல் வெட்டிடலாம் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் பை ஆர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மூணு பை ஆர்பி ஸ்கொயர் அப்போது ஆர்பி எங்கே தூக்கிட்டு போனீங்கன்னா ஆர்பி ஸ்கொயர் பை ஆர்ஏ ஸ்கொயர் வந்து

வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் ஒயரே டு ரேடியஸ் ஆஃப் ஒயர்பி ரேடியஸ் ஆஃப் ஒயரே டு ரேடியஸ் ஆஃப் ஒயர் பி ஒன் பை ரூட் த்ரீ ஸோ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி ஒன் பை ரூட் த்ரீ ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரோ ரெசிஸ்டிவிட்டி இன் டு லென்த் பை ஏரியா ஒரு பொருள் வந்து இவ்வளோ லென்த் இருக்குன்னா அதோட ஏரியா என்ன ஏரியா இதோட ஆரம் இதோட பரப்பு கல்குலேட் பண்ணுவோம் பரப்பு கேல்குலேட் பண்ணோன்னா என்ன ஆகும் ஆரம்ப வச்சு கால்குலேட் பண்ணுவோம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பை ஆர் ஸ்கொயர் அதுதான் இதோட ஏரியா ஸோ அந்த ஏரியாவை யூஸ் பண்ணோம் இந்த ஃபார்முலாவில் ரோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இது எல்லுன்னு வச்சுக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ரோ எல் பைஏ இந்த ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த ரேடியஸை கால்குலேட் பண்ணுறோம் ஆர் ஸ்கொயர் அதுதான் அதோட ஏரியா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண முடியும் இந்த கேள்வியில் ரெண்டு பொருள் ரெண்டு ஒயர் இருக்குது அந்த ரெண்டு ஒயருக்கும் அதே நீளம் இருக்கு அதே பொருளால் உருவாயிருக்கு ஸோ அப்படின்னா அதே ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி சேமாக இருக்குது லென்த்து சேமாக இருக்குது என்ன மாறுது அந்த ஒயரோட ரேடியஸ் மாறுது ரேடியஸ் மாறிடுச்சுன்னா அதோட பரப்பு ஏரியா வந்து மாறும் ஸோ அந்த பரப்பு மாறுறதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறுது ஸோ அதுதான் இந்த கேள்விக்கான அடிப்படையான விஷயம் ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த விதமான கேள்வி உங்களுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி வச்சு கேட்டாங்கன்னாலும் இந்த ஃபார்முலா தான் அதுக்கான வர முக்கியமான ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் போற்ற முடியும்